அடுத்ததா இந்த வார மக்கள் கேள்வியில ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு சொத்தோட பத்திரம் பட்டா காணாமல் போனால், தொலைந்து போனால் அடுத்தது நாம சட்டப்பூர்வமா எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சார். ஆமா சார், நிறைய கேள்வி இந்த மாதிரி வருகிறது. இந்த மாதிரி காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு, ஏன்னா இப்ப சொத்துக்கு தான் சார் பிரச்சனையே. உண்மை உண்மை. அதாவது எந்த ஒரு பத்திரம் காணாமல் போனாலும், அல்லது எனி டாக்குமெண்ட், இது எந்த ஆவணங்கள் காணாமல் போனாலும், லைக் பட்டாவோ அல்ல வேற எந்த பொருளோ அந்த காணாமல் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட், ஓகே, விசா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணாமல் போச்சுன்னா வெரி எசென்ஷியல், இமிக்ரேஷன் சம்மந்தமானது, இந்தியாவினுடைய தொடர்புடைய மற்ற நாடுகளுக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நான் சொல்கிறேன், தயவுசெய்து இதை ரிப்பீட்டாக வந்து நினச்சிங்க கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு you have to give a complaint to police authorities kudukano and the police la enna solna indha mari aavanangal kaanavillai kurithu sambandhamaga appdin solla ayya naan indha oorla sondama vaalndirukka sila nerangala paadi adhaadu kolathoor la irukkrava naan pallipettu pagathula kolathoor ana naan chennai ku mudhal mudhal vandirken சரி. சென்னையில் உங்களை மாதிரி நான் யாரோ நல்லவங்க யாரோ காலேஜ் எஸ்ஐடி காலேஜ்ன்ற என் பிக் பாக்கெட் அடிச்சிடறாங்கன்னு வைங்க, இப்போ நான் எங்கே கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது. அதில் வந்து என்னுடைய ஆதார் கார்டு இருந்தது, பேன் கார்டு இருந்தது, எல்லாம் ஆவணங்கள் தானே, அப்புறம் ஐடி லைசன்ஸ் இருந்தது, இந்த மாதிரி இப்போ எல்லாமே வந்து சின்னதாக வந்து ஸ்மார்ட் கார்டாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த டெபிட் கார்டு இருந்தது, கிரெடிட் கார்டு இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இவர் யாரோ ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டுன்னு மேக்கப்லாம் போட்டுன்னு வந்து ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டாரு, அவர் யாருன்னு தெரியலன்னா அதுக்கப்புறம் நான் அவங்க கண்டுபிடிப்பாங்க மோகன்ராஜன் கூட சொல்லலாம், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி காணவில்லை என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடணும். எங்கே காணாமல் போகிறது, அது எந்த ஆவணமாக இருந்தாலும், எந்த ஆவணமாக இருந்தாலும் சரி, சைக்கிளில் போயின்னு ஜெராக்ஸ் எடுக்க போனேன், அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்துன்னு இருக்கேன், இந்த மற்ற புக்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டானுங்க, இது பெரிய ஆவணமாகும். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி இன்னும் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி எந்த ஆவணமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஊர் பேரை சொல்லிடணும், எந்த ஊர்லேருந்து வரீங்க, எந்த இதுன்னு சொல்லிடணும், இப்போ எந்த இடத்துல காணாமல் போய்விட்டதுன்னு சொல்லணும், கண்டுபிடித்து தருமாறு கேட்க வேண்டும். இந்த மூணு விஷயங்கள் சொல்லிடணும். சொல்லிட்ட பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், அவர் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பார். அப்படின்னா அவங்களும் வந்து தெரிவிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையாக இருக்கும் பட்சத்து அதில் வந்து நம்முடைய கார்பரேஷன் போலீஸ் கமிஷனருக்கு தெரிவிப்பாங்க, அந்த மாதிரி அல்லது கார்பரேஷனுக்கும் தெரிவிப்பாங்க. அதாவது அந்த டாக்குமெண்ட்டை தேடத்துக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஓகே, அது மூணு நாளில், நாலு நாளில், பத்து நாளில், பதினஞ்சு நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆஃப்டர் 15 days ஃபார் எக்ஸாம்பிள், 15 நாட்களுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் ஐயா கிடைச்சிச்சா அப்படின்னு நம்ம போய் கேட்குறேன்னா, இல்லை கிடைக்கலங்க, நீங்கள் வேறு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சர்டிஃபிகேட் தருவார், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், அது பேர் என்டிசி, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பார். அது கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணோம், நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி காணவில்லைன்னு சொன்னேன், அந்த பேப்பரில் மேபி தமிழ் பேப்பரில் கொடுக்கலாம் அல்லது இங்கிலீஷ் பேப்பர்லேயும் கொடுக்கலாம். தமிழ் தெரியாதவர்களும் இருப்பாங்க இல்லையா, திருடுறங்க, அது மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம். ஒருவேளை அவனுக்கு தேவை பணம் தான், இந்த லைசன்ஸ் இதெல்லாம் ஆதார் கார்டுலாம் அவனுக்கு தேவை, இதை படிச்சு அவங்க எடுத்து வந்து கொடுத்துருவாங்கன்ற கான்செப்ட் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டாவது போவான், போலீஸ்காரங்களுக்கு பக்கத்துலயோ அல்லது கார்பரேஷன் பக்கத்துலயோ இதை போட்டான்னா அவங்க எடுத்து பார்த்துட்டு, தம்பி இங்கே வாங்க, நீங்க உன் நம்பர் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிடணும், அதுக்கடுத்து நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும், ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால், தென் யூ கேன் அப்ளை டு தி டிபார்ட்மெண்ட், எங்கே தி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணும், ஐயா எனது காணவில்லை, அதனால் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், ப்ளஸ் பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுத்ததும் வச்சுருக்கேன், அதனால் இந்த ரெண்டுத்தை வச்சுனா எனக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு பத்திரமோ பட்டாவோ என்னவோ அந்த மாதிரி வந்து ஒரு காப்பி எனக்கு கொடுக்க வேண்டும். இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் எ டூப்ளிகேட், ஒரிஜினல் கிடைக்காது, ஒரிஜினலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ன்ற சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க, டூப்ளிகேட் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி உங்கள் வேலை என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போய் அந்த டூப்ளிகேட் அந்த சர்டிஃபிகேட் வந்து நாம் ஒரிஜினல் வச்சுட்டு இருந்தால் என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதுக்கு இதை யூஸ் பண்ண முடியுமா? அனைத்துக்கும் பயன்படும், எல்லாத்துக்கும் அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அதை சைன் பண்ணி தான் கொடுக்குறாங்க அத்தாரிட்டிஸ். ஆனால் அது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட், டூப்ளிகேட் ஏன்னா ஒரிஜினல் தான் காணாமல் போயிடுச்சு.
சரி, பத்திரம் இந்த மாதிரி பட்டாவை ஒரிஜினலா கிடைக்கிறதுக்கு வேற என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஒரு தடவை கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு அது பயன் இல்லை. நான் இப்ப அந்த நிலத்தை இன்னொருத்தருக்கு விற்கணும். தாராளமா இந்த என்டிசி சொல்றேன்ல, இதுவும் பேப்பர் பப்ளிகேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா, நீங்க அந்த உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு 20 ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்டி கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில், பள்ளிப்பட்டுன்னு சொன்னால் பள்ளிப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோனட்டம்பேட்டையோ அல்லது சூராஜ்பேட்டையிலே கொடுக்குறீங்கன்னு வைங்க. அங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து உங்களுக்கு ஒரு காப்பி ஒன்று கொடுத்து அதில் சீல் போட்டு இவர் எஸ்ஆர்ஓ வந்து சைன் பண்ணி கொடுப்பார். அது உங்களுக்கு ஈக்குவலன் டு அட் பார் வித் ஒரிஜினல். இந்த ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் ரெண்டும் ஒன்றாகவே மதிக்கப்படும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சார், இப்போ நம்ம ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம், பேப்பரில் ஆட் போட்டு பிறகு நம்ம அந்த டூப்ளிகேட் வாங்கிட்ட பிறகு ஒருவேளை அந்த பழசு திரும்பவும் அந்த ஒரிஜினல் கிடைச்சா, ஒரிஜினல் டூப்ளிகேட் இது ரெண்டுத்தில் எது சார் வேல்யூ? ஆக்சுவலி டூப்ளிகேட் தான் வேல்யூ அந்த நேரத்தில். ஆமாம், ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்தெந்த அத்தாரிட்டிகிட்டலாம் நீங்கள் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரிஜினல் காணவில்லை என்று தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் டூப்ளிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ தற்சமயம். எனவே உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் தான் ஒரிஜினலாக கருதப்பட வேண்டும். ஒரிஜினலே இருந்தாலும் கூட டூப்ளிகேட் தான் ஒரிஜினலாக கருதப்படும். ஏன்னா எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த அத்தாரிட்டிஸ் வந்து நீ இவர் உண்மையாகவே டிகிரி பறிச்சிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்டால், சார் அந்த ஒரிஜினல் காணாமல் போயிடுச்சு, அவர் டூப்ளிகேட் வாங்கியிருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரிஜினலாக தான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அத்தாரிட்டி ஒத்துக்காது உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கணும். எஸ், அதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் வில் பி பர்மனன்ட் ஒரிஜினல். ஓகேங்க சார். இன்னைக்கு மிக முக்கியமான இரண்டு வழக்குகள் குறித்தும் பொதுமக்கள் கேள்விக்கும் ஒரு விரிவா சட்டப்பூர்வமாக விளக்கியதற்காக நன்றி சார். நன்றி. நேர்களே, உங்களுக்கும் ஏதேனும் சட்டப்பூர்வமான கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் திரையில் தெரியக்கூடிய முகவரிக்கோ அல்லது nithi@news7tamil.live என்கிற இமெயில் முகவரிக்கோ உங்களுடைய சந்தேகங்களை அனுப்பலாம். அதையும் நிகழ்ச்சியில் விவாதிக்க மாண்புமிகு நீதியரசர்கள் குழு தயாராக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.